ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து என்ன இப்போ செய்ய போகிறேன்னா, ஃபிஷ் செய்ய போகிறேன். ரொம்ப நேரம் நின்று செய்ய முடியாது, அதனால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதுதான் செய்ய போகிறேன். வஞ்சிரம் இது வந்து சின்ன வஞ்சிரம் தான் கிடச்சிது. ஸோ இது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள்ளும் இருக்காது, ஸ்ரேயாவும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா. எனக்கும் முள்ளெல்லாம் அவ்வளோ நிறையா இருந்தால் சாப்பிட தெரியாது, அதனால் வஞ்சிரம் மீன் சின்ன வஞ்சிரம் தான் செஞ்சிட்ருக்கேன். காலையில் ஆர்ஹெச்ஆர்லேருந்து பணியாரமும் தோசையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷு கழுவுனனையுமே வந்து அதுக்குள்ளே ஸ்ரீஜி வந்து டீ கேட்டாங்க. ஸோ டீ வச்சிட்ருக்கேன். வீட்டில் இருந்தாவே நிறைய டீ குடிச்சிட்டே இருக்கணும் அவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஒர்க் கண்டினியூ பண்ண போகிறேன். டீ ரெடி ஆகிடுச்சுங்க, டீ வடிகட்டிருக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரும் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கணும். ஒரு 2 லிட்டர் பிடிக்கும் என்னோடய ஃப்ளாஸ்க். நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் இப்போ குடிச்சிட்ருக்கேன், அதனால் ஸோ சம்மரில் அதுவும் ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு வேறு வழி இல்லை. ஸோ த்ரோட் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால நான் த்ரோட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றி வைக்கணும். ஸோ டீ வச்சாச்சுங்க, தண்ணியும் சூடாகிடுச்சு நல்லா. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டீயை கொடுத்துடலாம். டீயை குடிச்சிட்டு ஸோ டீ ஸ்ரீஜிக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் டீ குடிக்க போகிறேன். ஸோ இப்போல்லாம் அதிகமாக நான் டீ குடிக்கிறதே இல்லை. என்னைக்காவது இந்த மாதிரி நானும் ஸ்ரீஜியும் லீவ் எடுத்தான்னா நான் வந்து அவங்க கொடுக்கும்போது நானும் குடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இங்கே உட்காந்துட்டே வந்து தொளிக்க போகிறேன் ஃபிஷ் ஃப்ரைக்காக. ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெடிமேட் மசாலாவில் நான் எப்போவுமே போட மாட்டேன், எதுக்குமே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ வேணுமோ போட்டுக்கங்க. அப்புறம் குருமிளகு அண்ட் தென் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கம் இருக்குது, அதனால் அவ்வளோ நல்லா சீக்கிரமாக செஞ்சுருவேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. நீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெடிமேட் மசாலா வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா அரிசி மாவு, அப்போ தான் நல்லா பிடிக்கும் மசாலா, மீனில் வந்து கரையாது. அண்ட் தென் ஃபைனலி உங்களுக்கு எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா முட்டை கூட சேர்க்கலாம். நீங்கள் இப்போ அரிசி மாவு சேர்த்தலைனா முட்டை சேர்த்திக்கலாம். ஸோ நான் வந்து அரிசி மாவு இப்போ சேர்த்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்திருக்கனால நான் வந்து முட்டை போடல. இல்லைனா எக்கோட ஒயிட் நீங்கள் ஆட் பண்ணால் கூட அந்த. ஸோ இப்போ வந்து நான் மசாலா வந்து ஃபிஷ்ஷில் போட்டு வைக்க போகிறேன். போட்டு ஒரு 1 ஹவர் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிரும் மசாலா, கண்டிப்பாக கரைஞ்சி வராது. ஸோ உங்களுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன், நல்லா வந்து பிடிச்சிரும் மசாலா. அதுக்கப்புறம் இந்த மீனுக்கு வந்து இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் நான் வந்து ஒரு 1.5 கிலோ பக்கம் இருக்குங்க இந்த ஃபிஷ்ஷு, முழு ஃபிஷ். ஸோ அதை கட் பண்ணி வாங்கும் போது 1.5 கிலோ இருந்துச்சாமா. ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். ஸ்ரீஜி வந்து டெய்லி ஒரு ஃபிஷ் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ்ஷுனா. மோர் குழம்பு ஃபிஷ், அதாவது மோர் கறின்னு சொல்லுவாங்க. ஸோ மோர்கறிக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். எனக்கும் ரொம்ப ஸ்ரீஜி கூட சேர்ந்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நான் அடாப்ட் ஆகிட்டேன், அதனால் அதை அந்த சாப்பாடு அப்படியே பழகிருச்சு. ஸோ அவங்க அம்மா அப்படி தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்தது மோர் கறிங்க, வித்தின் 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க, ரொம்ப ஈஸி. ஸோ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இதுக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், கடுகு, அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது போட்டுட்டு நல்லா இஞ்சி போட்டுட்டு நல்லா வணக்கணும். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் மஞ்சத்தூள் போட்டுருவேன். என்னோடய எல்லா டிஷ்ஷஸும் நீங்கள் முன்னாடி குக்கிங் வ்ளாக்ஸ் பார்க்கும்போது தெரியும், எப்பவும் சொல்லியிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து அந்த எண்ணெயில் இருக்கும்போதே போட்டுட்டால் அந்த பச்சை வாசம் வந்து சீக்கிரம் போயிடும். இதே நீங்கள் தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் இப்போ தக்காளி வந்து 1/2 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து மோர் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மோர் நல்லா புளிச்ச மோராக இருந்தால் உங்களுக்கு தக்காளி தேவையே இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் நாட்டு தக்காளி 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை தண்ணி ஊற்றி நல்லா அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நான் வந்து கொதிக்க விட்டுக்க போகிறேன். ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி. ஸோ இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். நான் சொன்ன மாதிரி ஸ்ரீஷோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற பச்சை மிளகாய் காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த மோரை வந்து போட்டு ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸோ மோர் கறி ரெடி. இது வந்து நம்ம அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது, லைட்டாக சூடானதுக்கப்புறம் நிறுத்திடணும். கொதிக்க விட்டால் பிரிஞ்சிடும். ஸோ மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சாப்பாடும் வெசில் வந்துருச்சு, நிறுத்திட்டேன். அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, இனி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் சாப்பிட வேண்டியதான். ஸோ ரொம்ப பசியாயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி. டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றணும். ஸோ இது ரொம்ப பெஸ்ட், ஏன்னா அது வந்து இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கும் உங்களுக்கு. அவ்வளோ வந்து முழுகிற மாதிரி ஃபிஷ்ஷு முழுகிற மாதிரி எண்ணெய் தேவையில்லை. ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. பை த டைம் ஸ்ரேயாவும் ஸ்ரீஜியும் அங்கே சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் லன்ச் தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதுதான் நைட்டுக்கும் எங்களுக்கு. ஸ்ரீஜியும் வந்து ஸ்ரேயாவும் பாட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாம் எடுத்து வச்சிடலாம் நாங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரேயா என்னென்ன அளப்புறையெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். இந்த வீடியோ நான் அதனால் அவளோட வாய்ஸ் நான் கட் பண்ணல. அவள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பயங்கர அளவுகளையெல்லாம் பண்ணுவாள். அதனால் சாப்பிட்ற வரைக்கும் நான் கொஞ்சம் கூட தான் இருந்தாகணும், இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுவா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கையோட எல்லாம் எடுத்து வச்சுட்டு டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேங்க. ஸோ ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு 1 hour தூங்கிட்டு ஈவினிங் வெளியில் போகிறோம். ஸ்ரீஜி வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. விமன்ஸ் டே அண்ட் எங்களோட ஆனிவர்சரி March 12th வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரே கிஃப்ட் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே வ்ளாக். சண்டே ஈவினிங் ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு என்ன சாப்பிட்டோம், அன்னபூர்ணாவில் ஆர்ஹெச்ஆரில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து பணியாரம் வாங்கினோம். அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து மோர் குழம்பு, மோர் குழம்பு இல்ல மோர் கறி. ஏன்னா இவங்க ஊர்ல மோர் கறின்னு தான் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல மோர் குழம்புன்னு சொல்லுவோம். தேங்காய் போடாமல் செஞ்சது. ஸோ வ்ளாகில் எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சிர மீன் ஃப்ரை வாங்கிட்டு சின்ன வஞ்சிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் வெளியில் போகிறோம். இன்றைக்கி விமன்ஸ் டே. ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே எல்லாருக்குமே. திவ்யா ஸ்ரீஜி சேனல் சார்பாக எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ரீஜி வந்து கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த டைமாவது தேங்க் காட் என்ன கிஃப்ட், இந்த டைமாவது என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா போன வெட்டிங் அனிவர்சரி அந்த டைம்ல ஒரு கிஃப்ட் வாங்கினது நிக்கோன் D5600. அது வாங்கிட்டு எனக்கு அது வெயிட்டாக இருக்கு, நல்ல கேமரா. பட் வந்து நீங்கள் நார்மல் வ்ளாகிங் இப்படி இப்போ நம்ம நான் வந்து நார்மலாக கேஷுவல் வ்ளாகிங் நிறைய எடுக்கிறேன். அப்போ அந்த டைமில் அந்த வெயிட்டான ஒரு கேமரா நம்ம இப்படியே பிடிச்சிட்டு இருந்தோன்னா அது வலிக்கும். ஒரு 10 செகண்ட் கூட நம்ம அப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ வ்ளாகிங்க்குன்னு தனியாக கேமரா அது கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். பட் அவங்க சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, அது நல்லா இருக்கு. ஸ்டில்ஸ் இல்லை, நம்ம எங்கேயாவது இப்போ மேக்கப் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு இடத்துல நம்ம ட்ரைபோட நிற்க வச்சு எடுப்போம், அப்போனா அது அந்த மாதிரி கேமரா ஓகே. பட் நம்ம நார்மலி வந்து இப்போ வெளியில் போகிறோம் எடுக்கிறோம், வீட்டில் கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த டைமில் நம்ம வந்து அவ்வளோ நேரம் பிடிக்க முடியாது. ஸோ அதனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணேன் இன்றைக்கி, ஒன்று ஒரு நல்ல மொபைல் இல்லைனா வ்ளாகிங் கேமரா. வ்ளாகிங் கேமரான்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் இல்லாமல் ஹேண்டியாக இருக்க மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸ்ரீஜிக்கிட்ட. அவ்வளோதான். ஸோ நாங்கள் போய் தான் டிசைட் பண்ணோம். ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை நீ ஏதோ சொன்னல, சாம்சங் S10 Plus. S10 Plus அது என்ன ரேட்டு வருது? அங்கே போய் பார்ப்போம். ஆனால் இவங்க ஏதோ ஒரு மொபைல் சொன்னாங்க, அது 70,000 வருது. 70,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறதுக்கு நம்ம கேமராவே வாங்கிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஈவன் நம்ம வந்து ஐஃபோனே நம்ம அந்த ரேஞ்சில் வாங்கிடலாம். 70,000-80,000 நம்ம சாம்சங் வாங்குறதுக்கு பதிலாக அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஆனாலும் கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய மொபைல் நெட்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஐஃபோன் என்ன வருது, ப்ரோ வந்திருக்கு, என்ன லெவன் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். அது 1,25,000 ஆனால் ரேட் போட்டிருந்தது அவ்வளோ இல்லை, அது வேண்டாம். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய எடுத்து டம்ப் பண்ணுவோம் அதில். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து எனக்கு நார்மலாக இப்போ வ்ளாகிங்க்கு வேணும் ஒரு நல்ல மொபைல். இப்போ இந்த மொபைலும் நல்லா தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் சில டைம் வந்து கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது, அதனால தான். ஸோ நேச்சுரல் லைட்டில் நல்லா கிளாரிட்டி வருது. இப்போ நீங்கள் எஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க, நான் வெளியில் இருக்கேன் நேச்சுரல் லைட்டில். வீட்டுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது, அதனால நமக்கு வ்ளாக் எடுக்கும்போது ஒரு மாதிரி டார்க்காக உள்ளது. என்ன லைட் இருந்தாலுமே அது இருட்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இன்றைக்கி அமைதியாக பாதி தூக்கத்தில் இருக்கிறனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவள் பேசுறது பேசலை. லாஸ்ட் விமன்ஸ் டேக்கு வந்து ஸ்ரேயா வந்து எனக்கு பெரிய ஜிமிக்கி வாங்கி கொடுத்தா, அதை நான் போடல. இப்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கு ஸ்ரீஜி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு கேமராவோ இல்லை மொபைலோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்ரீஜி வந்து விமன்ஸ் டே விஷஸ் சொல்லுவாங்க. ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. எல்லா உலகத்தில் இருக்க எல்லா உமனுக்கும் வெரி வெரி ஹாப்பி உமன்ஸ் டே. இன்றைக்கி ஒரு துக்கமான நாள் கூட, ஏன்னா இந்தியா உமன் டீம் ஃபைனல்ஸ் தோத்துட்டாங்க, பரவாயில்ல. பட் வேர்ல்ட் கப் ஃபுல்லாக எல்லா மேட்சும் அவங்க நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கடைசி மேட்சும் அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபைனல். பட் ஸ்டில் ஓகே, ஃபைன். ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே, வாஸ் ப்ரிட்டி குட். தேங்க்யூ.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கமெண்ட்ல வந்து மோனிகா மோனிகா சுதா இல்லை சாரி தனா செந்தில் அவங்க வந்து சப்ஸ்கிரைபர், அவங்க வந்து நீங்கள் வந்து டெலிவரி ஆகும்போது உங்களால் வந்து வீடியோ போட முடியலனாலும் வீடியோ வந்து அண்ணாவை போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் கொடுத்துருந்தீங்க. நான் ஸ்ரீஜி கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீ தான் சொல்லணும் ஸ்ரீஜி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பட் ஐம் வெரி பேட் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் எல்லாமே ரொம்ப பேடுங்க. என்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். சரி, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் கம்யூனிட்டி டேப்லையாவது அப்டேட் பண்ணிடுவேன். கம்யூனிட்டி டேப்பில் வந்து மெசேஜ் டைப் பண்ணி போட சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து கமெண்ட்டில் நான் 9th சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அதனால மெயில் பண்ணியிருந்தாங்க அக்கா மேல் பேபியா ஃபீமேல் பேபியான்னு அவங்க நினச்சிட்டாங்க நான் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் தான் சொல்கிறேனே 2 weeks எப்போ வேணாலும் ஆகலாம். அதனால தான் நான் டேட் எதுவும் இப்போ நீ மறுபடியும் மறுபடியும் சொல்லி நான் வந்து இது பண்ணல. ஸோ அன்னைக்கு வந்தது ஃபால்ஸ் பெயின், அதுக்கப்புறம் இப்போ நார்மல் ஆகிட்டேன். நார்மலாக அந்த பெயின் வந்து என் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். அந்த பெயின் வந்து மூஞ்சியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிரும். ரொம்ப அந்த பெயின் வந்து ஃபேஸில் தெரியும் நல்லாவே. இப்போ எந்த பெயினும் இல்லை எனக்கு. அன்றைக்கி வந்தது மேபி ஃபால்ஸ் பெயினாக இருக்கலாம். இருந்தாலும் நான் வந்து ஒரு பயத்துக்காக போய் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து போய் கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் மம்மி எங்கே அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் நினைப்பீங்க ஏன்னா வ்ளாக்லேயும் இருந்திருக்க மாட்டாங்க. மார்னிங் அம்மா வந்து சனிக்கிழமை ஈவினிங் கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு அவனை ஒரு நாள் பார்த்துட்டு சண்டே ஈவினிங்கோ இல்லை நைட்டுக்குள்ளே வந்துடுறேன். அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு அதனால் அவள் சொல்கிறா. ஸோ வந்து ஈவினிங் சண்டே ஈவினிங் வந்துடுவாங்க. அதாவது இன்றைக்கி தான் சண்டே. நான் வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்குலாம் வந்துடுவாங்க, நைட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அம்மா வந்து மார்னிங் வ்ளாகில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ மொபைல் வந்து பார்த்துட்ருக்கேன். இது வந்து இப்போ புதுசாக ரீசெண்டாக இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. S10, S20 அப்புறம் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துட்ருக்கோம். நான் வந்து ஸ்ரீஜி சாய்ஸ்லேயே விட்டுட்டேன் எது வேணுமோ வாங்கித்தான்னு சொல்லிட்டு. இது S20 இப்போது வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 days தான் இருக்கும் அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணி. ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணால் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் எது வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, ஸ்ரீஜி சாய்ஸ்லேயே விட்டுட்டேன். ஸ்ரீஜி ஸ்ரேயா வந்து நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கா. ஸோ அங்கே பெரிய மனுஷி மாதிரி இருந்து எல்லாத்தையும் டவுட் கேட்டுட்டு எல்லா டவுட்க்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா ஸ்ரீஜி. ரொம்ப பொறுமைசாலி. ஸோ பில்லிங் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன மொபைல் வாங்கினேங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ இது தாங்க நாங்கள் வாங்கின மொபைல். அதாவது ஸ்ரீஜி எனக்கு விமன்ஸ் டே ப்ளஸ் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி 12th வருது. ஸோ அந்த டைமுக்கு எங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரே கிஃப்ட் அப்படி வாங்கி தந்துட்டாங்க. நான் எதுவும் கிஃப்ட் இது வரைக்கும் வாங்கலை ஆனிவர்சரிக்கு. ஸோ என் பாப்பாவே அவங்களுக்கு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இனிமேல் இந்த வ்ளாக் நம்ம பழைய ஃபோன் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு ஃபோன்லேயும் மாற்றி மாற்றி எடுப்பாங்க. இதோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா அம்மாவுக்கு. அவளே பண்ணியிருக்காது. ஸோ என்னென்ன எழுதியிருக்கா, டேட் போட்டிருக்காங்க. அவள் எப்போ இப்படி தான் என்ன எழுதினாலும் ஃபஸ்ட்டு டேட் போட்டுருவா. இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஹாப்பி விமன்ஸ் டே. அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவள் இந்த ஐ லவ் யூ 2 மட்டும் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க. ஸ்ரேயா ஸ்ரீஜின்னு எழுதியிருக்கா. அப்புறம் ILU 100 ஐ லவ் யூ 100. திவ்யா ப்ரௌட் மதர். அப்புறம் ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு நடுவில் என்ன என்ன
mother. Okay, thank you. Thank you. அப்புறம் இங்கே வரைஞ்சிருக்கா பாருங்க, இது என்னது பட்டர்ஃப்ளையா? இப்போ இது ஃப்ளவர், ஃப்ளவர் மேலே வந்து உட்காந்துருதாமா பட்டர்ஃப்ளை அப்படின்னு எழுதியிருக்கா. ஹார்ட் போட்டிருக்கா. அப்புறம் உன்னோட ஹார்ட்ல ரொம்ப ப்ரவுட் பண்ணிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து 2020 அப்படியானா 2023-1-2020 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரேயோட பார்ட் இந்த வீடியோவில் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் வந்து நாங்கள் சாப்பிடும் போது அவன் நிறையா பேசுவாள், அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணாமல் அப்படி போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து ரூடாக இருந்தால் தான் சாப்பிடுவாள். ஸோ சாப்பிடும்போது நாங்கள் கொஞ்சம் மாட்டோம், அவ்வளோதான். ஸோ இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.